Example 1.4. If A is a non-singular matrix of odd order, prove that determinant adjoint A is positive. So, A வந்து non-singular matrixாக இருந்து அதோட ஆர்டர் வந்து ஆர்டாக இருந்துச்சுன்னா நம்ம determinant adjoint Aயோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, லெட் ஏபிஏ நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2m plus 1 சொல்கிறது நம்மளோட ஆட் ஆர்டர். ஓகே, அங்கே வந்து ஆட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதனால தான் ஆர்டரை வந்து ஜெனரலாக 2m plus 1 எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த 2m plus 1 அந்த எம்முக்கு வேல்யூ நம்ம 0, 1, 2 எக்ஸட்ரான்னு எடுக்கலாம். சப்போஸ் எம்மு கூட வேல்யூ வந்து 0 இருந்துச்சுன்னா, ஸோ 2 × 0 + 1 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2 × 0 என்னது 0, 0 + 1 அவ்வளவு 1. ஓகே, 1 வந்து என்னது ஆட் நம்பர். ஸோ இதே மாதிரி அடுத்தது நம்ம அப்ளை பண்ணலாம், எம்முக்கு பிளேஸில் நம்ம 1 போடலாம். அப்போ 2 × 1 + 1 2 × 1 எவ்வளவு 2, 2 + 1 எவ்வளவு 3. இப்போ 3 என்னது ஆட். இதே மாதிரி ஒவ்வொரு நம்பரை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஆட் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ அதனால தான் காமனாக 2m + 1 எடுத்துட்டு எம் ஈக்குவல் டு 0, 1, 2 எக்ஸட்ரான்னு போட்டிருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஒரு தியரம் யூஸ் பண்ணணும் நம்ம. இஃப் ஏ இஸ் ஏ நான்-சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், தென் டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ இஸ் மாடுலஸ் ஏ பவர் என் மைனஸ் 1. இது கரெக்டாக பார்த்துக்கோ, இது ஒரு நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஏ வந்து ஒரு நான்-சிங்குலராக மேட்ரிக்ஸாக இருந்து அதோட ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏயோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏ பவர் என் மைனஸ் 1. இப்போ நம்ம ப்ரீவியஸில் என்ன பாரு, நம்மள்கிட்ட இருக்கிற வேல்யூவை ஏபிஏ நான்-சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. நான்-சிங்குலர் ஆர்டர் வந்து இங்கே வந்து n சொல்லியிருக்கு, அங்கே என்ன சொல்லியிருக்கு 2m plus 1. ஓகேயா? ஸோ இங்கே ஆர்டர் வந்து n, இங்கே 2m plus 1, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நம்ம அட்ஜாயின்ட் சொல்லலாம்ல, டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு இங்கே n இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல n போட்டிருக்கோம். ஓகேயா? ஸோ n மைனஸ் 1. அப்போ நமக்கு n-க்கு பதிலாக 2m plus 1 தானே இருக்குது. அப்போ இந்த என்னன்னு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 2m plus 1 - 1 போடலாம். ஓகே, பாரு, டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு மாட்லஸ் ஏ பவர், இங்கே என் மைனஸ் 1 இருக்குது, நம்மளோட என் என்னது 2n plus 1, அப்போ 2m plus 1 - 1. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம், இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம், அப்படி தானே? ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2m plus 1 - 1. ஓகே, ப்ராக்கெட் எடுத்துட்டோம். இப்போ இந்த +1 - -1 கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் என்ன இருக்குது, வெறும் ஒரு 2m மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ 2m இருக்கனால இந்த 2 மல்டிப்புள்னால அது எல்லாமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். பவரில் இப்போ -1 ஹோல் பவர் 2 உனக்கு என்னது +1 தான் கிடைக்கும், அப்படி தானே? அதே மாதிரி இல்லை, -2 வந்தாலும் என்ன தான் கிடைக்கும், +4 கிடைக்கும். ஸோ அப்போ எந்த நம்பர் வந்தாலும் பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பாசிட்டிவ் நம்பர். அப்போ நம்ம இதை சொல்லலாமே, கண்டிப்பாக அப்போ டிட்டர்மினன்ட் ஏ பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ கண்டிப்பாக அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் என்னவாக தான் இருக்கும், பாசிட்டிவாக தானே இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் லாஸ்ட் ஃபைனலாக டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ இஸ் பாசிட்டிவ் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏயோட ரைட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக கிடச்சிச்சு, அதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ இதுவும் வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே.